ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வெங்காய பக்கோடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய பக்கோடை செய்கிறதுக்காண்டி நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கே, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதிலருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறம் தேவைக்கிறப்ப தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சா போதும். ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அப்புறம் நம்ம பக்கோடா போட்டு எடுக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டுற வேண்டாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இந்த பப்பிள்ஸ்லாம் நின்ன உடனே நம்ம பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பப்பிள்ஸ்லாம் நல்லாவே நின்றுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு எது ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.